ஃபஸ்ட் டைம் டைரக்டராக எதிர்பார்க்கவே இல்லை. பல இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க டைரக்ட் பண்ண போகிறீங்களா, ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் பிளானும் எனக்கு கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்த விஷயந்தான் இது. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு, இவ்வளோ அருமையான கேமரா மேக் வந்திருக்குன்னா அது கேமராமேன் காரணம். இங்கே இந்த அத்தனை பேரும் என்னோடய ஒரு ஒரு பில்டிங்க்கு நாலு தூண்டுதாலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும், இத்தனை பேர் தூணாக நிற்கிறாங்க எங்கள் பில்டிங்கில். ஸோ அப்படின்னா என் படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் நான் இல்லை, இவங்க உழைச்சவங்களோட உழைப்பு தான். ஆக்சுவலாக இதில் பாதி பேர் இன்னும் நைட் தூங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்ல ஒரு படமாக வந்திருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து மலேசியாவில் வழக்கமாக ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒருத்தர் கீழே விழுந்து தலைகளே உடைச்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லவ் சீக்வன்ஸில் நான் விழுந்து வந்து மூஞ்சி உடைஞ்சி என்ன ஆச்சுன்னா, நான் இந்த கல்லூரும் பூவேன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த பாட்டில் ஜெட்ஸ்கின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு கேமராவில் வந்து கேமராமேன் ஓம் மற்றும் அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து கேமரா கேப்சர் பண்ணிட்ருக்காங்க. நான் நம்ம ஹீரோயினோட பைக்கில் ஜெட்ஸ்கியில் போனேன். அவங்களோட பைக் அவங்களோட போட்டை ஒட்டி போனால் தான் அவங்க என்னை கேப்சர் பண்ண முடியுன்றதுனால ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்டு இன்னும் சாகசம் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமாக போகும்போது அந்த டைம் எனக்கு தெரியல, கான்ஷியஸ்னஸ் இல்லை, அலை வந்து தூக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். என் போட் நேராக அந்த போட்டோட விளிம்பில் முகம் மோதி மூக்கு தாடையெல்லாம் நிறைய இந்த பக்கம் உடஞ்சி நடுக்கடலில் வந்து மயக்கமாக விழுந்திருக்கேன். கான்சியஸ் இல்லை, ஒரு தடவை முங்கிட்டேன் உள்ள, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஓமோட அசிஸ்டன்ட் அர்ஜுன் ஒரு பையனை சேர்ந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றி ஒரு தண்ணி நிறைய குடிச்சு லங்ஸில் தண்ணி போய் ஒரு பெரிய சீரியஸான விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி மற்றபடி நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. பிச்சைக்காரன் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி மென்டலி நான் எப்படி இருப்பேனோ அதை விட ரெண்டு மடங்கு திரும்ப திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வேறு கதை சார், அந்த பிச்சைக்காரன் வேறு, இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் பேர் அருள் வேறு மூர்த்தி நினைக்கிறேன். இது வந்து விஜய் குருமூர்த்தின்னு ஒரு பிச்சைக்காரன். முதல்ல வந்து இந்த கதை எழுதிட்டேன், எழுதிட்டு வந்து நான் சசி சார் தான் நான் கேட்டேன். சார் வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க, அப்புறம் இன்னொரு டேரக்டர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கிறதுனால அவங்க டைம் ஒத்துழைக்கலை. அவர்னால ரொம்ப விருப்பப்பட்டார், டைம் இல்லாத காரணத்தினால வேறு யாரை வச்சு பண்ணலாம்னு தேடிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்கல எனக்கு. ஒரு வழி இல்லாமல் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த படத்தை ஐசியூவில் கண் முழிச்சு பார்க்கும்போது எல்லோரும் என்னை அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கவலைப்பட்டு ஐயோ படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜியாக, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிருந்தேன். அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் செகண்ட் டே வந்து நான் ஐசியூலேருந்து கண் முழிக்கும் போது நான் சும்மா தான் படுத்திருக்கேன், லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சண்டை போட்டு லேப்டாப் வாங்கி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நடந்துச்சு. எடுத்து ஒட்ட வச்சுருக்காங்க சார் மேலே கீழே. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், நிறைய பிளீட் வச்சுருக்காங்க முதல்ல மலேசியாவில் பாதி சென்னையில் பாதி. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், நிறைய அதாவது சில விஷயங்களை பெருமையாக வெளியே பேசக்கூடாது இல்லையா. இந்த செல்ஃபி எடுத்து போடுவாங்களே ஹெல்ப் பண்ணும்போது அது மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை சார், உங்களோட உத்வேகம் தான் சார் எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் போன ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் ஏன் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கன்னு கேட்டோன்னா பயங்கரமாக பயிற்சி எடுத்து நான் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்காக. இல்லை நெட்டில் படிக்கிறது படம் பார்க்குறது மாதிரி இல்லை சார், நான் ஒரு மீடியம் ஆக்டர் சார். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்காக உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் விஜய் அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஆக்டராக தான் இருக்கிறோன்றதுனால பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இது வரைக்கும் வரல. அப்புறம் நான் வந்து கதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் இவர் கூட அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்கும்போது யார் கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த மாதிரி எதுவும் மைண்டில் வச்சுக்கல. ஸ்கிரிப்ட் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம். ப்ளஸ் நான் வாய்ப்பு தேடி அழியும் போது என்னை வந்து நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சதில்லை, நம்ம அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மியூசிக் டேரக்டர் இருந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா புது கவிஞர்கள் புது சிங்கர்ஸ் அதே மாதிரி புது டேரக்டர்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்த மண்டலமே மாறும்னு எனக்கு தெரியல சார், வந்தால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேங்க்யூ ஃபாத்திமா மேம், சாண்ட்ரா மேம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் அ பார்ட் ஆஃப் பிச்சைக்காரன் டூ. Because without you guys, we would not be here today. And the result that we saw today with the trailer and all the songs, whatever we have seen on screen today that you all have witnessed is a deep, deep hard work of each and every person. And I also want to thank Anusha for making me look so fantastic always. My team, Hari Anna, Shankar Anna,
everybody, thank you so, so much. And I hope I keep entertaining you all with many more. And please support and love us. Thank you.